ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் செல்குள்ள நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்குது. செல்லை பற்றின குரோமோசோம் பற்றின செப்பரேட் வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அது இந்த லிங்க் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த குரோமோசோம்ஸில் குரோமேட்டிட்ஸ், ரெண்டு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இருக்கும். அந்த இதை இன்னும் எடுத்து ஃபர்தராக பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏக்குள்ள நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். எந்த நியூக்ளியோடைட்ஸ்லாம் ப்ரோட்டீனாக மாறப்போதோ அதில் அதை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம இதில் எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த டிஎன்ஏ பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னு பார்ப்போம். முத முத ஃப்ரெட்ரிச் மைசர் அப்படின்றவர் 1869 அவர் தான் டிஎன்ஏவை பற்றி சொன்னார். இது ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன் இதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மூணு சயின்டிஸ்ட், ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக், மௌரிஸ் ஃப்ரெட்ரிக் ஹக் வில்கின்ஸ் அப்படின்றவங்க தான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரொப்போஸ் பண்ணவங்க. இதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க மெடிசினில் 1962. அதுக்கப்புறம் எர்வின் சார்காஃப் அப்படின்றவர் சார்காஃப் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது எத்தனை ஏ இருக்கோ அத்தனை டி இருக்கும், எத்தனை சி இருக்கோ அத்தனை ஜி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஃபர்தராக அதை பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவை ப்ரப்போஸ் பண்ணவங்க ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின், 1920 1958. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து பிடிஎன்ஏ, இன்னொன்று ஏடிஎன்ஏ, அதே மாதிரி ZDNAன்னு இருக்குது. இதில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அது வந்து பிடிஎன்ஏ தான். ஸோ இந்த பிடிஎன்ஏ, ஏடிஎன்ஏ, ZDNAக்கு என்னென்னலாம் டிஃபரன்சஸ் அப்படின்னா அதனுடைய பெண்டிங்ஸ் எப்படி அது வளையுது. மோஸ்ட்லி வந்து பிடிஎன்ஏ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வளையும், ZDNA வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வளையும். அப்புறம் அந்த பெண்டிங், ஒரு ஒரு பெண்டுக்குள்ளே எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும், அதாவது 10 நியூக்ளியோடைடு இருக்கும் பிடிஎன்ஏனா, அதுவே ZDNAனா 12 இருக்கும், அதே மாதிரி ஏடிஎன்ஏனா 10 இருக்கும். பேஸ் பேர்ஸ் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குதுங்க, டிஸ்டன்ஸ் அதுங்களுக்கு இடையில எத்தனை இருக்குது, ரொம்ப வைடாக அது விரிஞ்சு டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லை ட்ரிப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுறது பிடிஎன்ஏ, மற்றதுங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ப்ராடராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎன்ஏ, நேரோவாக அதே மாதிரி டீப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிடிஎன்ஏவும் ZDNA ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மொதல் வந்து இதில் வந்து சுகர், ரிபோஸ் சுகர் அப்படின்னு இருக்குது, அது டிஆக்சி ரிபோஸ் சுகர், நம்ம அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோடைட்ஸ் ஏடி ஜிசி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கும், அது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்டோட எதிர்மறையாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது இஸ் கால் ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதுங்களோட பெண்டிங், ஒரு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கிறது மைனர் குரூவ், ஒரு மொத்த சீக்வன்ஸ்க்கும் அடுத்த சீக்வன்ஸ்க்கும் உள்ள பெண்டிங் வந்து மேஜர் குரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங் ஆங்கிள். ஸோ சுகர் மாலிக்யூல் அது வந்து ஃபாஸ்பேட்டோட சேர்ந்துருக்கும், இது ஒரு கிளாசிக்கல் ஃபீச்சர். நியூக்ளியோடைடு சுகர் ஃபாஸ்பேட் இதுதான் அதோட ஸ்ட்ரக்சரில் முக்கியமான பங்கு. ஸோ யூஸ்வலாக இப்படி தான் அட்டாச் ஆகிருக்கும், ஒரு சுகர் ஃபாஸ்பேட் நடுவில் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும், அதாவது பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னா நியூக்ளியோசைடு அப்படின்னா என்னது அப்படின்னா, அதை பியூரினோ அல்ல பிரிமிடினோ வித் சுகர் அதுதான் வந்து நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடு அப்படின்னா அந்த நியூக்ளியோசைடு பிளஸ் ஃபாஸ்பேட், அதாவது ஒரு பியூரின் பிரிமிடின் பிளஸ் சுகர் பிளஸ் ஃபாஸ்பேட் அப்படின்னா அது நியூக்ளியோடைடு. ஸோ ஏ ஆல்வேஸ் பேர்ஸ் வித் டி, சி ஆல்வேஸ் பேர்ஸ் வித் ஜி, இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்பேட் ஃபாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ஸ் இருக்கிறதால அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படியே நிற்குது. ஸோ அந்த எர்வின் சார்காஃப் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எத்தனை ஏ இருக்குமோ அத்தனை டி இருக்கும், எத்தனை சி இருக்குமோ அத்தனை ஜி இருக்கும். அந்த ஏ பிளஸ் டி எப்போவுமே சி பிளஸ் ஜியோட ஈக்குவலாக இருக்கும், ஏ பிளஸ் டி பை சி பிளஸ் ஜின்றது எப்போவுமே 1 அப்படின்னு இருக்கும், இதுதான் சார்காஃப்ஸ் ரூல். ஸோ இதில் பியூரின்ஸ்னால் என்னென்னது அப்படின்னா, அடினைன் அண்ட் குவானின் இதுதான் வந்து பியூரின்ஸ், அதாவது டபுள் ரிங் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்.
அப்புறம் பிரிமிடின்ஸ், இது சிங்கிள் ரிங், ஆனால் ரெண்டு நைட்ரஜன் இருக்கும். சைட்டோசின், தைமின், அது ரெண்டுமே வந்து பிரிமிடின்ஸ். ஆர்என்ஏல இருக்கிற யுரேசிலும் ஆக்சுவலாக ஒரு பிரிமிடின் தான். ஸோ யூஸ்வலாக இந்த பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ் வில் அட்டாச் டு தி சுகர் மாலிக்யூல்ஸ். அதில் ரெண்டாவது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கும். அதுவே ரிபோஸ் சுகராக இருந்தால் அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும். ஸோ ஒன்னா த்ரீ டேஷும் இல்லை ஃபைவ் டேஷ் கூட இதுங்க அட்டாச் ஆகுங்க. ஸோ எப்படி வந்து அட்டாச் ஆகுங்க அப்படின்னு இங்கே இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏடிபி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த இது ஒரு பியூரின், அது கூட ரிபோஸ் சுகர் அட்டாச் ஆகிக்குது. ஸோ அது கூட வந்து பாஸ்போர்ட் டைஜஸ்டர் பாண்ட்ஸ் அட்டாச் ஆகிக்குது. ஸோ இதுங்க தான் போய் அடுத்த நியூக்ளியோடைடோட அட்டாச் ஆகுங்க. ஸோ இதுக்கு பெருசாக நியூக்ளியோடைட்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஒன்றும், அதாவது மெடிக்கல் யூசஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். அடினோசின் அது சூப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியால இன்ஜெக்ஷனாக யூஸ் ஆகுது. இது வந்து ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம குடிக்கிற காஃபி அது வந்து இந்த அடினோசின் தன்னுடைய ரிசப்டார்ஸில் ஒர்க் பண்ணாமல் பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சில ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் அவைலபிள், அசாதயோப்ரின் அது வந்து கவுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சிக்ஸ் மெர்காப்டோபியூரின், ஃபைவ் ஃப்ளூரோ யூரேசில் இதெல்லாம் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ், டிஎன்ஏவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல். எல்லா ஆர்கனிசம்ஸ்லையுமே சில ஆர்என்ஏ வைரஸஸ் தவிர, அது எந்த ஆர்கனிசமாக இருந்தாலும் அது டிஎன்ஏ தான் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஜைகோட்டில் இருக்கும்போது, கருவாக இருக்கும்போது அந்த டிஎன்ஏ அந்த ஆர்கனிசம் வளரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது தனக்குள்ளே வச்சுருக்கும். ஒரு பேரண்ட்ஸ்லேருந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ், ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் மாறுறது அப்படின்றது பிகாஸ் ஆஃப் தி டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான். ஸோ இது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், என்னென்ன ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணணுன்றது இந்த டிஎன்ஏ கையில் தான் இருக்குது. இது வந்து எந்த போர்ஷன்லாம் ப்ரோட்டீனாக மாறப்போதோ அதை தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் ஒன்று வந்து டிஎன்ஏ பார் கோடிங். இதை வந்து பால் ஹெர்பர்ட்ன்றவர் கண்டுபிடிச்சார், 2003 சொல்லியிருந்தார். ஸோ இது எப்படி அப்படின்னா, இந்த டிஎன்ஏவோட நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும்போது பார் கோடிங், அது எந்த கம்பெனி என்ன ஏது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது மாதிரி இதோட டிஎன்ஏ சீக்வன்சஸோட டீட்டெயில்ஸை அவர் வந்து டிஎன்ஏ பார் கோடிங் பண்ணி நிறையா சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆன்லைன் லைப்ரரிஸ்லாம் கூட நிறையா அவைலபிள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் அதை போட்டு நீங்கள் அது என்ன டைப் ஆஃப் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டிஎன்ஏ பார் கோடிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அதாவது இது வந்து ஃபோரன்சிக் சயின்ஸ். அதே மாதிரி பேட்டர்னல் டிஸ்பியூட்ஸ், அதாவது சொத்து தகராறு, அதில் வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது கோர்ட்டுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் ஆகுது. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து அலெக்ஸ் ஜெஃப்ரீஸ், 1985. ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு சீக்வன்ஸ், வேறு வேறு அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் சீக்வன்ஸ், அது குரோமோசோம் 7 to 16. ஸோ அதை எடுத்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு பண்ணாங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸை வந்து அதை அப்படியே எடுத்து போடும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரெஃபரன்ஸு, அது கூட ஏன்றவர் ஒரு இண்டிவிஜுவல், பீன்றவர் ஒரு இண்டிவிஜுவல். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பீன்ற இண்டிவிஜுவல் அப்படியே இந்த சீக்வன்ஸோட மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்டிங், அந்த பயோ பிரிண்டிங், அதுதான் வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குது டிஎன்ஏ சீக்வன்ஸில் அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் வந்து டிஎன்ஏ ஹைப்ரிடிசேஷன். நீங்கள் நம்ம நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடீஸ் பார்மகாலஜியில் பார்த்தீங்கன்னா மைஸு, ராட்டு, கினிபிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்னா அதுங்களுக்குரிய சீக்வன்ஸ் வந்து நம்மளோட கிட்டத்தட்ட ஒத்து போகிறதால தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஎன்ஏ பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.